ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபாத்திமா சமையல். இன்றைக்கி ஃபாத்திமா சமையலில் ப்ளைன் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இது டேஸ்ட் அப்படியே பிரியாணி மாதிரி தான் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப சூப்பராக, ரொம்ப செமையாக இருக்கும். சாப்பிட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது வந்து இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நான் குக்கரில் தான் செய்கிறேன். இப்போ 4 டம்ளர் அரிசி எடுத்து சீர சம்பா அரிசி தான், அது களைஞ்சிட்டு நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ ஆயிலும் கொஞ்சம் நெய்யும் விட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ இந்த மாதிரி ஸ்பைசிஸ் கொஞ்சம் போட்டு வெடிக்க விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு 300 கிராம் வெங்காயம், அதை நல்லா செவந்துடணும். வெங்காயம் நல்லா கலராக ஆயிடணும், அது வரைக்கும் நல்லா வதக்கணும். 2 பச்சை மிளகாய், நம்ம காரம் அதிகமாக வேணும்னா 4 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இது 2 பச்சை மிளகாய் தான் போடுறேன், மீடியமான காரத்தில் இருக்கும். போட்டு நல்லா வதக்கிக்கலாம், கொஞ்சம் உப்பையும் போட்டுட்டு இதை வதக்கிக்கலாம். இது இந்த சாப்பாடு வந்து பிரியாணி மாதிரி தான் இருக்கும், அதாவது சிக்கன் மட்டன் இல்லாமல் வெறும் ப்ளைன் பிரியாணி. நல்லா செவந்துருச்சு பாருங்கள் ஆனியன். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, இது 2 இலையுமே நல்லா கட் பண்ணி கழுவி வச்சுருக்கிறத இதோடு சேர்த்து ஆயில் வந்து 200 மில்லி போதும், வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, நல்லா ஃபுல் ஸ்பூனாக இருக்கணும், சின்ன ஸ்பூன் இல்லை, 4 ஸ்பூன் ஃபுல்லாக குவிய கோபுரம் மாதிரி எடுத்து 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இல்லை சாதாரணமாக எடுத்திங்கனாக்கா 6 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ இது கூட மிளகாய், கரம் மசாலா ஒரு நல்லா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ நான் 4 டம்ளர், அதாவது 1 கிலோ அரிசிக்கு கம்மியாக தான் போடுறேன். இப்போ மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம், காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா கலர் கொடுக்கணும்னா கொஞ்சமாக போட்டால் போதும், கலர் கொடுக்காத அதிகமாக கலர் கொடுக்காதுன்னா 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ தக்காளி அதிகம் வேணால் ஒரு 300 கிராம் தக்காளி போதும். வீட்டிலையே பண்ண கரம் மசாலா, நீங்கள் கடை மசாலா வந்தால் அதிகமாக போட்டுக்கணும், 2-3 ஸ்பூன். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ தயிர், 1 கப்பு தயிர் விட்டுக்கோங்க. ஒரு 10 ரூபா பாக்கெட்டு, 1 பாக்கெட் போட்டால் கூட போதும் 4 டம்ளர் அரிசிக்கு, 1 கப் தயிர் போதும். அதையும் இதோட சேர்த்து கிண்டிக்கலாம். இப்போ எல்லாம் போட்டாச்சு, எல்லாம் இதாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 4 டம்ளர் அரிசிக்கு 8 டம்ளர் தண்ணி, அதை விட்டு இந்த தண்ணி கொதிக்கட்டும். அரிசி ஊறிட்டுருக்கு, அது நல்லா 4 தடவை கழுவிட்டு ஊறிட்டுருக்கு, ஒரு 1 ஹவராக ஊறுது. இதுக்கு நம்ம வந்து சிக்கன் 65 வச்சுக்கலாம், எப்போ வைக்கிற ஆனியன் ரைத்தா வச்சுக்குவோம். அதோட சிக்கன் 65 இதையும் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும், பிரியாணியை விட டேஸ்டியாக பிரியாணி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எலுமிச்சம்பழம் 1 பழம், நல்லா ஒரு பெரிய பழமாக 1 பழம் ஒரு 4 டம்ளர் அரிசிக்கு, மீடியம் சைஸ் பழம்னு தான் நினைக்கிறேன், அது ரொம்ப பெருசு இல்லை, அதோட ரொம்ப சின்னதும் இல்லை, மீடியமாக 1 பழம் புழிஞ்சு விட்டுருங்க. நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க அந்த அரிசி எடுத்து இதில் விட போட்டுருவேன். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இது தெரியும் டேஸ்ட்டு. நம்ம டிஃபன் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போகலாம்,
இல்லை நம்ம முட்டை வச்சுக்கலாம், முட்டை மசாலா முட்டை செஞ்சுக்கலாம், முழுசாக வேக வச்சு மசாலா முட்டை வச்சுக்கலாம். சிக்கன் 65 சூப்பராக இருக்கும். நீங்கள் ரைத்தாவோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப 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 டேஸ்டியாக பிரியாணி மாதிரியே இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ இதுக்கு அரிசி போட்டாச்சு, இதுக்கு தகுந்த உப்பையும் போட்டுடணும். உப்பை போட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்லா வெந்து வரும். ஒரு முக்கால் பாகம் வெந்ததுக்கப்புறம் தான், நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு முக்கால் பாகம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தோசைக்கல்ல நல்லா நம்ம இருக்கும். நம்ம வீட்டில் சாதாரணமாக ஒரு கல் பழைய கல்லெல்லாம் இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி பழைய கல் இருந்தால் அதை நல்லா சூடு பண்ணி அடுத்த அடுப்பில் சூடு பண்ணிவிட்டு நம்ம இந்த இதில் வச்சு நம்ம செய்ய போகிறோம். அரிசி பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, முக்கால் பாகம் வெந்துருச்சு. இந்த தண்ணி கொஞ்சம் பாருங்கள், இந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சூப்பராக இருக்கும். இப்போ தோசைக்கல்ல வச்சிடணும். நல்லா சூடு ஏறின கல் பாருங்கள், வச்சதுமே கொதிக்குது பாருங்கள். கல் சூடாக இருக்கிறதுனால நம்ம தவா தூக்கி வச்சுட்டு இதை தூக்கி வச்சதுமே கொதிக்குது, அந்த அளவுக்கு தீத்து இருக்கும். இது நமக்கு இந்த மாதிரி வைக்கிறப்போ நமக்கு அடி பிடிக்காமல் ஒரே லெவலாக இருக்கும். எல்லா சாப்பாடுமே அடியெல்லாம் தீஞ்சு போகாமல். இப்போ இது மாதிரி வச்சாச்சு, தோசைக்கல் அடியில் வச்சுட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க. நல்லா மேலே அடி எதுவும் பிடிக்காமல் நல்லா அடியில் இருந்து கிண்டிட்டு இதில் இப்போ நம்ம நெய் விட்டுக்கலாம். நெய்யை விட்டுட்டு நெய்யை ஊற்றியாச்சு, அப்படியே மூடி வச்சிடணும். மூடிட்டு விசில போட்டுருங்க. விசில் விட்டுட்டு விசிலை போட்டுட்டு அது விசிலாக விடாது, நம்ம அடுப்பை அப்படியே குறைச்சி சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்தோம்னா கரெக்டாக வெந்து சூப்பராக இந்த பிரியாணி ரெடியாக இருக்கும். எடுத்து போட்டு நம்ம சாப்பிட வேண்டியதான். இதுக்கு தாளிச்சா வச்சுக்கலாம், தாளிச்சா சூப்பராக இருக்கும். முட்டை அவியல் முட்டை அவிச்ச முட்டை நல்லாயிருக்கும். சிக்கன் 65 நல்லாயிருக்கும். ரைத்தாவோடு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக செமையாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய வீடியோ வாட்ச் பண்ணலாம் இருக்கு, நன்றியை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு வரேன். பை.